டைம் ஆயிடுச்சு, இன்னும் ரெண்டு இடம் இருக்கு, சீக்கிரம் பார்க்கணும். என்ன வண்டிக்குறோம். வெயிலும் டிராஃபிக்லயும் வண்டி ஓட்டுறல, எனக்கு தானே கஷ்டம் தெரியும். ஹலோ ஹலோ, வெயிலும் டிராஃபிக்கும் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சேர்த்துதான். ஓகே ஓகே, நீங்க சண்டை போட்டு முடிச்சுட்டு எனக்கு சொல்றீங்களா? சார், கொரியர் தபால்கார மாதிரி வீடு வீடா போயிட்டு வந்திருக்கோம். இந்த அம்மா எஜமானி அம்மா மாதிரி சொகுசா பின்னாடி உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார், நான் இவரோட கொல்லி, நான் எதுவும் யோசனை சொல்லக்கூடாதா? பொம்பளை இவ என்ன யோசனை சொல்றதுன்னு ஐயாவுக்கு ஈகோ. கடைசியில நான் சொன்ன யோசனை தான் சார் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படியா? எது சம்பந்தமான யோசனை? அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுலதான், அதுக்கே இவருக்கு மூச்சு வாங்கிடுச்சு. அட்ரஸ் தான் கையில இருக்குல்ல. என்ன சார் நீங்க, நம்ம இருக்கிறது சென்னை இல்லையா? ஏகப்பட்ட குழப்பம் சார். 163 டோர் நம்பரை தேடிட்டு போறோம். 160 இருக்கு, 161 இருக்கு, 162 இருக்கு, அதுக்கப்புறம் 41 வருது சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? அதுக்கப்புறம் ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் கேட்டப்போ பாலத்துக்கு பக்கத்துல மாரியம்மன் கோயில் பக்கம் வழியை சொன்னான். அந்த ஏரியால 3 பாலம் இருக்கு, ஒவ்வொரு பாலத்துக்கிட்டையும் குட்டி குட்டியா அம்மன் கோயில் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் விவேக், நான் என்ன சொல்ல வரேன்னா? வேணாம் சார், நானே சொல்லிடுறேன். ஒவ்வொரு நிமிஷமும் சேலஞ்ச் இருக்கணும், அந்த சேலஞ்ச நாம என்ஜாய் பண்ணணும். அதானே என்ஜாய் பண்ணி பண்ணி கழுத்தெல்லாம் ஒரே வலி சார். ஓகே, இப்போ சீரியஸா வேலை பார்க்கலாமா? ஷியூர் சார், எல்லா அட்ரஸ்க்கும் விசிட் பண்ணிட்டோம். மொத்தம் 51 அட்ரஸ். அதுல 47 அட்ரஸ்ல அதுல சம்பந்தப்பட்டவங்களோ இல்ல அவங்க வைஃபோ இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் கண்ணாடி இருக்கு, யாருமே தொலைக்கல. குட். அப்போ மிச்ச இருக்கிற 4 பேர், அவங்க எல்லாருமே வீடு மாறி போயிட்டாங்க சார். அந்த 4 பேர் யாரு? அவங்க ரமேஷ், கிறிஸ்டபர், தொல்காப்பியன், பெருமாள் சாமி. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? வீடு மாறின அந்த 4 பேரோட புது அட்ரஸ் கண்டுபிடிச்சு போய் பார்க்கணும் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? அது ரொம்ப டைம் எடுக்கிற வேலை. வேற ஒரு காரியம் பண்ணுங்க, மிஸ் மேனகாவையும் ஆதியையும் போய் பாருங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு ஆப்போசிட் குரூப், உங்களை பிடிக்காதவங்க, விரோதிங்க, பிசினஸ் முறையில குடைச்சல் தர்றவங்க, இவங்கெல்லாம் யார் யாரு, அவங்க பேர் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா ஒரு 10-20 பேரை சொல்லுவாங்க. அந்த பேர்கள்ல இந்த 4 பேர்ல யாராவது இருக்காங்களான்னு டாலி பண்ணி பாருங்க. குட் ஐடியா சார். பட் ஒன் திங், உங்ககிட்ட இருக்கிற 4 பேர்களும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகே சார். கிளம்புங்க, அவங்க கிட்ட கேஷுவலா விசாரிங்க. சரிங்க சார். ஓகே சார். போலாமா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த காஃபியை வச்சுட்டு போனேன்,
அத குடிக்காம அப்படி என்ன சிந்தனை? கணக்கு பார்த்துட்டு இருக்கானு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். இதுல இருந்து எப்படி மேல வருதுன்னு தெரியல. இல்ல மனோ, நம்ம எப்படியாவது இதுல இருந்து ரிகவர் ஆகணும். எவ்வளவு நாளைக்குதான் நஷ்டத்துல தொழில் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை மனோ? நம்ம கிட்ட இருக்கிற வண்டிகளை விட பெரிய வண்டியா WAC வச்ச நியூ மாடல் வண்டிகள் சிலதை வாங்கி விட்டாதான் கஸ்டமர்ஸ் இழுக்க முடியும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வண்டிகளை பார்த்துட்டு அடுத்து நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பழைய வண்டி எல்லாத்தையும் மாத்திட்டு புதுசா நியூ மாடலா இறக்கணும். பட்டானு, அதுக்கு பெரிய லெவல்ல ஃபைனான்ஸ் தேவைப்படும். ஃபைனான்ஸ் அங்கங்க கேட்டு பாக்குறேன்னு சொன்னீங்களே, கேட்டீங்களா? கேட்டானு, இப்ப கூட ரெண்டு ஃபைனான்சரை பார்த்துட்டு தான் வரேன். பட் எல்லாரும் கேரண்டி கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நமக்கு யார் கேரண்டி தருவாங்க? மனோ, ஆர்த்தி டிராவல்ஸ் மட்டும் எப்படி இப்படி சர்வைவ் ஆகுது? ஆர்த்தி ரொம்ப தெளிவாக இருக்கா. அவ கையில் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட நிர்வாகம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி டிராவல்ஸை ஓட்டிட்டு இருக்கா. நமக்கு தான் வேற வழியே இல்லையே. கடைசியில் நமக்கு தான் யாருமே சப்போர்ட்டே இல்லாமல் போயிட்டாங்க. சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்த ராஜேஷ்கிட்டையும் நிறைய பட்டாச்சு. வர வர எதை நினைச்சாலும் ரொம்ப எரிச்சலாக இருக்கானு. கம் ஆன் மனோ, என்ன பேச்சுது? இப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா என்னோ அண்ணன் வீடு தேடி வந்திருக்கேன், வான் ஒரு வார்த்தை கூட கூட மாட்டியா? என்ன மேடம் இப்படி பாக்குறீங்க? பாஸ் உங்களை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப கூட வழி நடுக்க உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தாரு. ஏதாவது பண்ணுவாரா? அதான் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டாரு. நீங்க பண்ண எதையுமே நான் இன்னும் மறக்கல. அனு, மனோ எதை பற்றி பேசுகிறான்னு எனக்கு புரியுது. அந்த மொபைல் ஷோரூம் விஷயத்தில் நான் நடந்துக்கிட்டது மனோக்கு பிடிக்கல. அது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயந்தான். அது பெரிய இன்சல்ட். மனோ, உன்னோட வேதனை எனக்கு புரியுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் ஒன் திங், அந்த பிரச்சனையில் என்னோட கோபம் உன் மேலே இல்லை, உனக்கா அபி மேலதான். அபி பேசின பேச்செல்லாம் பொறுக்காம தான் நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அஃப்கோர்ஸ், நான் நடந்துக்கிட்ட விதம் உன்னை வருத்தப்பட வச்சிருக்கோம். அதுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடிதான் நான் இப்போ உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, உன்ன நான் என்னைக்குமே வேற ஆளா நினைச்சதே இல்லை. நீ என் மாமா பொண்ணா இருந்தா கூட என் கூட பிறக்காத தங்கச்சி தான். அனு, உன்னோட கஷ்டத்தை என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. என்ன பாக்குறானோ, உங்களோட இனிய நிலைமை வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பிரச்சனைகள் எனக்கு தெரிய வரப்போ நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நீங்க கஷ்டப்படுறது பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் நான் நேரா கிளம்பி வந்துட்டேன். உள்ள வரும்போது மனோ பேசுறது நான் கேட்டேன். யாரும் கேரண்டி தரமாட்டாங்கன்னு மனோ சொல்றான். நீ என்னடா, நமக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ற. அனு,
நான் இருக்கேன், உன் அண்ணன் ஆதி இருக்கான், நான் இருக்கேன் மனோ. நாங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது நீங்க மட்டும் கஷ்டப்படலாமா? அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? கிரை பேங்க் சேம் மிஸ்டர் கங்காதரனோட கார்டு கூட. ஓகே பாஸ். மனு, இந்த கார்டை வச்சுக்கோ, இந்த பேங்க் சிஎம்ஐ போய் பாரு, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ நீ வாங்கிக்கோ, அதுக்கு நான் கேரண்டி. புடி. ம், புடி. வாங்கிக்கங்க மனு. கம் ஆன் மனு. ம், வாங்கிக்கங்க. இல்லை, இவர்கிட்ட போய் கடன் கேட்டால் உடனே கொடுத்துருவார் இல்லைண்ணே? கண்டிப்பாக கொடுப்பாங்கம்மா. எத்தனை லட்சம் வேணாலும் என் பேர் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம், அவர் ஏற்பாடு பண்ணி தருவார். நோ ப்ராப்ளம் அட் ஆல், ஜஸ்ட் கோ அஹெட். அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கண்ணே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய லெவலில் டெவலப் ஆனோம், அதான் இந்த அண்ணனோட ஆசை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்கள் ரெண்டு பேரும் நிச்சயமா பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு வருவீங்க. ஐம் ஷூர் அபவுட் இட். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். மென்ஷன் நாட். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க. ஐம் ஜஸ்ட் ஃபோன் கால் அவே. சரி, நான் கிளம்புறேன். அண்ணே, உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. தேங்க்ஸ் அண்ணா, எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன். ஓகே, பை, டேக் கேர். பாகத் வரணே. என்ன அவங்க சும்மா இருப்பாங்களா? இப்படி தைரியம் இல்லாத மனசுன்னு வச்சுக்கிட்டு நீ ஏக்கா புலம்புற, விடு. ஒருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருந்தா என் வேதனை என்னன்னு புரியும். அவரு பண்ணது பெரிய தப்புதான், அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப அனுபவிச்சுட்டாருல்ல. இன்னும் அவரை போட்டு சாகடிச்சிட்டு இருந்தா அவர் எப்படிதான் தாங்குவாரு? நீ சொல்றது சரிதாக்கா, ஆனாலும் சனி என் தொலைஞ்சதை எங்க ஒளிஞ்சுட்டா மட்டும் பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? மனுஷன் தைரியமா எது நிக்க வேண்டாம். இல்லடா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டாலே அந்த ஆதியும் காஞ்சனாவும் அவரை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த லட்சணத்துல அவங்களை எதிர்த்து பேசினா என்ன ஆகும்? ஆனந்தி, என்னம்மா? உங்க அப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லம்மா. நீ முதல்ல விசாரிச்சியா? என்னமா பேசுற, விசாரிக்காமலையா நான் சொல்லுவேன்? எங்க விசாரிச்ச? இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சில பத்திரிகை நண்பர்கள் மூலமா விசாரிச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரலன்னா போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன், இப்பவே கொடுக்க வேண்டியது தானே? ஐயோமா, அவர் காணாம போல லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே போயிருக்காரு. என்ன கேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அவரே வந்துருவாருமா. என்னது, அவரே வந்துடுவாரா? அப்படி வரலன்னா கூட நீ கவலைப்பட மாட்டே போல இருக்கு. நீ ஏதோ ஒப்புக்குதானே ஆஸ்பத்திரியில வந்து உட்கார்ந்திருந்த? ஏதோ ஒரு வகையில அந்த ஆதி கூட சண்டை போடணும், அவ்வளவுதானே? என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? நான் புரிஞ்சுதாண்டி பேசுறேன். உனக்கு அவரை பிடிக்காது, அதான் இவ்வளவு அசட்டியா பேசிட்டு இருக்கேன். அவர் என்னை விட்டு போனதுல இருந்து நான் தான் கஷ்டப்பட்டேனே தவிர உங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம தான் வளர்த்திருக்கேன். இன்னைக்கு நானே அவரை மன்னிச்சிட்டேன். நீங்க ஏண்டி அவரை அசட்டியா நினைக்கிறீங்க?
இப்ப யாருமா அவர் அசட்டியா நினைச்சதா சொன்னது? நீங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறீங்க. உனக்கு அந்த தோழருக்காக எலெக்ஷன்ல வேலை பாக்குறதுக்கு நேரம் இருக்கு. பெத்த அப்பனை தேடுறதுக்கு கசக்குது. எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா, சொல்லுங்க மேம், ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. ஆதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ ஜஸ்ட் கோ டு தி ஏர்போர்ட்? யூகேலேருந்து என்னோட ஸ்டாஃப் ஒருத்தர் வராரு, ரவிக்கு அவர் தெரியும். சில முக்கியமான ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வராரு. இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல், யூனோ, ஸோ வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நீங்கள் ரவி கூட போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும். ஐ எம் சாரி, பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்ன மேம், இதுக்கு போய் நீங்க எதுக்கு யோசிக்கணும்? இல்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது நல்லா இருக்காது இல்லையா? மேம், வேலை என்கிட்ட சொல்றது யாரு? தி கிரேட் மேனகா மேம். நான் கண்டிப்பா போயிட்டு வரேன் மேம். ஓ, தேங்க் யூ மிஸ்டர் ஆதி. எஸ் மேம், பாக்கிறதுக்கு குலத்துங்கன் சாரோட அசிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. மேடம், குலத்துங்கன் சாரோட அசிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. ரைட் சார். ஹலோ மேம். ஹலோ மேம். ஹலோ சியா. ஹலோ. என்ன, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? மூவ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். போலீஸ் கூட ரொம்ப நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. எங்க பாஸ் சொல்றாரு, அதை கேட்டு நாங்க சின்சியரா வர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் பிரேக் எடுக்கலாம். சித்ரா, மேனகா மேம் ஜஸ்ட் ஜோக் பண்றாங்க, அவ்வளவுதான். டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. ஓகே. பை தி வே, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், மேடம்க்கு வேண்டாதவங்க, விரோதிங்க, மேடம்க்கு தொழில் ரீதியாக போட்டியாளர்கள், பர்சனலாக மேடம் மேலே வருத்தத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? எனக்கு கணிசமாக அப்படி வேண்டப்படாத ஆளுங்க இருக்காங்க. குறிப்பாக சென்னையில் உங்களுக்கு எதிராக யார் இருக்காங்க? கொஞ்சம் அவங்க யார் யாருன்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப முக்கியமா? எஸ் மேடம். முதல் யோசனையில் சில பேர் தோணும் இல்லையா, அந்த பேரை மட்டும் சொல்லுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் யார் பிரச்சனை கொடுக்கறாங்களோ ஆதிக்கு தெரியும். ஆமாம், நானும் மேமும் சேர்ந்து எம்எம் சிட்டி மேக்கர்ஸோட சேட்டலைட் சிட்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே சிலருக்கு பிடிக்கல, நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க, டைரக்டா இன்டைரக்டா. அவங்களாம் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? வெல், மறைமுகமாக குடைச்சல் கொடுத்தது அபிநயா, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓனர். அவங்க இப்போ யூஎஸ்எல் இருக்காங்க. நேரடியாக கொடுத்தது தோழர் பாலகிருஷ்ணன். அப்புறம் தினசரி தீ பத்திரிகை எடிட்டர் ஆனந்தி. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், தொல்காப்பியன், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பார்ட்னர். என்ன, நீங்க எதிர்பார்த்த பேரு ஆதி சொல்ற லிஸ்ட்ல ஒத்து வருதா? இல்ல மேடம். மேம், எங்க சீஃப்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ஏதோ நீங்க கேக்குற ஸ்பீட பார்த்ததும் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சீஃப் கிட்ட சொல்றேன்னு சொல்றீங்க. அவர் அலட்டுறது பார்த்தா ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாதிரி இருக்கு. ஆக்ஷன்ல ஒன்னையும் காணோம். தமிழ்நாட்டோட துப்பறியும் திறன் இவ்வளவுதானா? மேடம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. ஒன்ஸ் இறங்கியாச்சுன்னா ஒரே அடி, எதிரியால எழுந்திருக்கவே முடியாது. பரவாயில்ல, டயலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ. வாட் தி ஹெல் ஆதி, இவங்களை பார்த்தா டிடெக்டிவ்ஸ் மாதிரியா இருக்கு. At least, do they look like that? Ma'am, sure. Konja wait pannunga ma'am, konja time kuduthu thane aganum. Well, okay. Adi, neenga airport kalumunga, okay? Ravi, neenga kooda ponga. Okay ma'am. Adi, and the documents ellam romba mukkiyamanadhu. So, romba careful ah irkanum. Avara bhadrama kootittu vaanga. Ma'am, kavala padadhinga. I'll take care. Thank you. Vaanga Ravi. Vaagiri.